இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடங்கி அக்டோபர் 14 7வது நாள் கரெக்டாக அக்டோபர் 6 ஹமாஸ் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலுக்கு பேர் ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட். அக்டோபர் 6 தாக்குதல் நடத்தினதுக்கும் இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட்னு பெயர் வைக்கப்பட்டதுக்குமான காரணம் என்ன தெரியுமா? சரியாக 50 வருஷங்களுக்கு முன்னே இதே நேரத்தில், அதாவது 1973 இஸ்ரேலில் ஒரு போர் நடந்துட்டு இருந்தது. யோம் கிப்பூர் வார், அக்டோபர் வார், ரம்லான் வார், 4th அரபு இஸ்ரேலி வார்னு ஹிஸ்ட்ரியில் அந்த வாருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் நடத்தின போர் அது. ஒரு டீமில் இஸ்ரேலும் யூஎஸும் மட்டும் இருக்குது. இன்னொரு டீமில் எகிப்து, சிரியா, சோவியத் யூனியன், சவுதி அரேபியா, துனிஷியா, அல்ஜீரியா, கியூபா அண்ட் பாலஸ்தீன். ரொம்ப டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது சோவியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த கோல்டு வாரோட ரிஃப்ளெக்ஷன். இந்த வார் தொடங்கின நாள் எப்போ தெரியுமா? அக்டோபர் 6, 1973. இப்போது பாலஸ்தீன போராளி குழுவான பல குழுக்கள் இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலுக்கு அதே தேதி அக்டோபர் 6. ஆனால் 50 வருஷங்களுக்கு பிறகு இப்போ நடந்த தாக்குதலுக்கு காரணமாக சொல்லப்பட்டது அல்-அக்ஸா மசூதியை இஸ்ரேல் அவமதிச்சது தான் அப்படின்னு ஒரு காரணமாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கம், ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 6 கொண்டாடப்படுற யூதர்களோட புனித நாளான சிம்சாத் தோரா காரணமாக காட்டப்படுது. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேலோட வளர்ச்சிக்கு முன்னே பாலஸ்தீனிய அமைப்புகள் சுதந்திரத்துக்காக இறங்கி போராடுறது கடினமான ஒன்று. அப்படிங்கிறதால 50 வருஷ பகையை நினைவுபடுத்தவே ஹமாஸ் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், இந்த தாக்குதலுக்கு ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். த ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட். அக்டோபர் 6 ஹமாஸ் இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கு. ரொம்ப ரகசியமாக பல நாட்களாக திட்டமிடப்பட்டு திடீர்னு நடத்தப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். 50,000க்கும் அதிகமான ராக்கெட்ஸை இஸ்ரேல் மேலே தாக்குனதில் ஆயிரக்கணக்கான குடிமக்கள் இறந்திருக்கிறதா இஸ்ரேல் தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அல்-அக்ஸா இதோட ஃப்ளட்டோட நோக்கம் என்ன, இது வரைக்கும் என்ன அப்படின்னு ஹமாஸ் நேரடியாக சொல்லலை. ஆனால் ஹமாஸ் நடத்தின தாக்குதலை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய அதிகாரத்தை தரைமட்டம் ஆக்குறதோ அல்லது தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதோ அப்படிங்கிறதான் அவங்களோட நோக்கம் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா தாக்குதலோட முதல் 20 நிமிஷ பிளான் இஸ்ரேலோட ஏர்போர்ட்ஸையும் மிலிட்ரி பேஸையும் தாக்குறது தான். ஆனால் ஒரு சாதாரண தாக்குதல், திடீர் தாக்குதலுக்கு தான் மிலிட்ரிஸு எந்த பெயருமே வைக்க மாட்டாங்க. ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் அப்படின்னா எப்போவுமே ஒரு பெயர் வைக்கப்படும். அது ஏன் அப்படின்னா, வரலாற்றில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவே ஒரு பெயர் வைக்கப்படும். அப்படி வைக்கப்பட்ட பெயர் தான் த ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட். இந்த பெயர் வைக்கப்பட்ட காரணம் தெரியணும்னா, அங்கே இருக்கிற ஒரு சில சென்சிட்டிவான இஷ்யூ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்-அக்ஸாங்கிறது இஸ்ரேலில் இருக்கிற ஒரு மசூதி. இந்த மசூதி புனித மசூதிகளில் 3வது இடத்துல இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 அடி நடந்தால் த டோம் ஆஃப் ராக், இது யூதர்களுக்கு புனிதத்தலம். இது ரெண்டுமே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற 2 பில்டிங்ஸ். ஆனால் ரெண்டும் வேறு வேறு பில்டிங்ஸ். ரொம்ப பதட்டமான பகுதி இந்த பகுதி. ஒரு பக்கம் இஸ்லாமியர்களும் ஒரு பக்கம் யூதர்களும் வழிபாடு நடத்துகிற இடம். அதனால் இங்கே எப்போவுமே ஹை ப்ரொடெக்ஷன் இருக்கும். எப்போவும் போலீஸ் ரோமிங்லேயே இருப்பாங்க. எப்போவும் இங்கே 2 மதங்களுக்கு இடையில் ஒரு மோதல் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படித்தான் கடந்த ரம்ஜான் டைமில் சில மோதல்கள் நடந்திருக்கு. இதில் இஸ்ரேலுடைய காவல்துறை மசூதிக்குள்ளே நுழைஞ்சது, 100க்கும் அதிகமானவங்களை கைது பண்ணதுன்னு சர்ச்சையாச்சு. டர்க்கி, கத்தார், ஜோர்டன், சவுதி அரேபியா மாதிரியான பல அரேபிய நாடுகள் இதை வன்மையாக கண்டித்தாங்க. இதுக்கு பழி தீர்க்க ஹமாஸ் எடுத்தது தான் இப்போ நடந்துகிட்ருக்க வார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சம்பவத்தை சுட்டி காட்ட வைக்கப்பட்ட பேர் தான் இது அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் ஹமாஸ் இஸ்ரேலோட இந்த ஒரு நடவடிக்கையை மட்டும் குறிப்பிடலை. இஸ்ரேலோட ஆதிக்கம், நில அபகரிப்பு எல்லாத்துக்குமான ரெவல்யூஷனாக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா அக்டோபர் 6, 50 வருஷங்களுக்கு முன்னே நடந்த போர், திட்டமிடப்பட்ட ரகசிய தாக்குதல், புனித தலமான அல்-அக்ஸா மசூதின்னு எல்லா புள்ளிகளையும் இணைக்கிற இடமாக த ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட் இருக்குது.